பெரிய ஒரு உள்ள போனும் பாப்போம் போவோம் போவோம் கொஞ்சம் கொஞ்சமா எடுப்போம் ஏன்னா இந்த தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இந்த சைடு போனா இந்த கோயில நிக்காம போவே மாட்டாங்க அவ்வளவு ஒரு ஸ்பெஷலிஸ்டான கோயில்னு சொல்லலாம் அந்த கோயில் இந்த வரைக்கும் பாருங்க அதான் நானும் நிக்க போறேன் எப்போதுமே இங்கிட்டு வந்தால் இந்த கோயிலில் நான் நின்றுட்டு தான் போவேன் அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் நிறைய தடவை நிறைய தடவை நின்றுட்டு நைட் ஆனாலும் சரி எப்போனாலுமே நாங்கள் நின்று தான் போவோம் இப்போ நின்றுட்டு சாமி கும்பிட்டு போகலான்னு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் சாமி கும்பிட்டு போகலாம் பாருங்கள் இப்படி சாமி கும்பிட்டு கிளம்புறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தஞ்சாவூர் பக்கத்தில் வந்தாச்சு அவ்வளோதான் இந்த ஊரில் இந்த கோயில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று தான் போவாங்க இங்கே நிற்காத வண்டியே கிடையாது நிறையா வண்டி நிற்கும் இது தஞ்சாவூர் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்குது ஃபேமஸான கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயில் பேர் எனக்கு தெரியாது பட் முன்னாடி போனால் தெரியும் முன்னாடி பார்த்துருச்சு சைடில் வண்டி நிப்பாட்டது இங்கே இடம் இருக்கும் அங்கே இருக்காது நான் முன்னாடி போயில அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் கோயிலுக்கு போகிறேன் No, 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 no. நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இன்னும் கிளம்ப வேண்டியதான் அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது நான் போகிறேன் தஞ்சாவூர் போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்கிறேன் வீடியோ கடைசியும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சரியா சீல் பெட்டு போட முடியலங்க வெயிட் பண்ணுங்க டைட்டாக இருக்குங்க போய்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தனியாக போகிறனால அவ்வளோ எரிச்சலாக வருது யாரும் கூட இல்லையா நான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போவோம் இதுதான் கோயில் காட்டுறேன் கோயில் இதுதான் கோயில் இந்த இருக்கிற கோயில் இதுதான் கோயில் இங்கே இருக்கு உள்ளே போகல நான் யார் வண்டியில் வரவங்க அதிகமாக உள்ளனா போக மாட்டாங்க உள்ளே போகிறோம் போகலாம் நான் போகல சரி டைம் ஆயிரும் நம்ம ஏற்கனவே மணி ஆகிட்டு இருக்குது மணி 11:30 இருக்கும் சம்திங் நான் பார்க்கல வாட்சி இருந்தால் இங்கே ஒரு கோயில் தஞ்சாவூர்லேருந்து அந்த ஒரு கோயில் பக்கத்தில் பக்கத்துலேயே கோயில் தான் தஞ்சாவூர்னாலே கோயில் தான் ஃபேமஸு தஞ்சாவூரில் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த ஊர் தஞ்சாவூர் தான் சரிங்களா வேறு என்னமோ கேட்கணும்னு நினச்சினேன் தஞ்சாவூரில் வேறு என்ன ஃபேமஸ்ன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு கோயில் தெரியுது மற்ற எதுவுமே தெரியலை கோயிலாக இருந்துச்சு எனக்கு கோயில் இருக்கும் தஞ்சாவூர்னா பெரிய கோயில் இருக்கனால தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாருமே சொல்கிறது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் செம்ம ஃபேமஸான கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆனால் இன்றைய வரைக்கும் நான் போனது கிடையாது அது நாங்கள் பேராக போடலான்னு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது கண்டிப்பாக போவோம் நம்ம தஞ்சாவூர் மேம்பாலம்னு சொல்லுவாங்க தெரியுமா பெரிய பாலம்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் பெரிய பாலத்தில் தான் மேலே போய்கிட்டு இருக்கேன் அந்த பாலம் தான் இது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பாலம் ஏன்னா மேலேருந்து எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கனால அருமையாக இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோபுரம் தெரியுமான்னு தெரில ஆனால் தெரியும் தெரியும் எல்லாம் சொல்லியிருக்காங்க பட்டு தெரியுமான்னு தெரியல அது அந்த ரோட்டில் வந்தால் தெரியும் நினைக்கிறேன் உள்ளே போனால் நான் இப்போ தான் இந்த இறங்கிக்கிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கு பாலத்தில் வண்டி ஓட்டுறதும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதும் நல்லாயிருக்கு வீட்டில் போய் எங்கள் அப்பா கிட்டே செருப்படி வாங்குறதும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செருப்படி வாங்கினா தான் தெரியும் போய்கிட்டு இருக்கேன் என்ன நடந்தாலும் எளியே ஃபேமிலிக்காகவே நினச்சிட்டு போக வேண்டியதான் கரெக்டாக போய்கிட்டிருக்கேன் தஞ்சாவூருக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நான் வீடியோ எடுக்க முடியாது அதனால் நான் ஏன்னா டிராஃபிக் ஃபுல்லாக இங்கே நிறையா டிராஃபிக் இருக்கும் கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா டட்டா அடுத்த வீடியோ போடுங்க கவலைப்படாதீங்க இது திருப்பி இன்னொரு பாலம் தஞ்சாவூர் உள்ளே தான் இருக்குது இந்த பாலம் இதில் தான் போய்கிட்டு இருக்கேன் உள்ளே ஆனால் டிராஃபிக்காக வந்துச்சு அட்ரஸ் தெரியாது நமக்கு அட்ரஸ் தெரியாமல் தான் நான் வந்தேன் இங்கே
மேப்பில் போட்டாலும் அந்த அளவுக்கு தெரியாது. தெரியாத ஊருக்குள்ள வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது மேப்லையுமே. அது நம்ம மேப்பை பார்க்குறதா வண்டி ஓட்டுறதான் தெரியாது. அதனால் அட்ரஸ் கேட்டேன். உஸ் யார்கிட்ட கேட்டேன்னா, இது ஒரு டைலாக் தான், இது எல்லோரும் தெரிஞ்ச டைலாக் தான், இதுதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், நல்லாயிருக்கு, அதனால் சொல்கிறேன். இந்த மேம்பலம் தான் நல்லாயிருக்கா, மேம்பலம் இது ஏறிக்கிட்டே இருக்கணும், இது ரொம்ப தூரம் இருக்குது பலம். பட் கோயிலை காட்ட முடியலை, தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்கிறத என்னால் காமிக்க முடியலை. பாப்பா மேலே போன பிறகு எதுவும் தெரியுதா, கோபுரம் லைட்டாகவாச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட காமிக்கலான்னு தான் நினைக்கிறேன். நானும் பார்த்துருக்கேன் கோபுரத்தை, பார்த்துருக்கேன். பட் பைக்கு சர்வீஸ் பண்ண வந்தேன், ரெண்டு தடவை வந்து ரெண்டு தடவையும் கோபுரத்தை பார்த்துருக்கேன். அது வேறு ரோடு மாதிரி இருக்குது, நான் வந்தது இப்போ வேறு ரோடு மாதிரி இருக்குது. டியூக்கு சர்வீஸ் பண்ண வந்தேன், பார்த்துட்டு செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்படி என்ன உருட்ட வேண்டியதான் உங்களுக்கு பின்னாடியே, வேறு வழி இல்லை, ரொம்ப டிராஃபிக்கு. இங்கே தான் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தது, அப்பா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்தது இங்கே தான். நம்ம இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. ரொம்ப நேரமாக இப்படி டிராஃபிக் ஃபுல்லாகவே நிறையா டிராஃபிக் இருக்கனால இப்படி தான் ஃபுல்லாகவே டிராஃபிக். எனக்கு பின்னாடி அவ்வளோ வண்டி இருக்குது, இதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே தான் வந்தோம் ஒரு தடவை. ஜோசப்பாக நம்ம வரும், ஜோசப்பினாடியாக ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, நான் இல்லை, ரொம்ப ரொம்ப நாளாக ஆச்சு, மறந்துட்டேன். ஆமாம், இங்கே தான் பக்கத்தில் தான் பார்த்தது, போய்கிட்டு இருக்கேன். யார் அட்ரஸ் சொன்னாங்கன்னா, உசரையும் கொடுத்து உசரையும் காப்பாற்றுற நம்ம டிரைவர்கள் தான் அட்ரஸே சொன்னாங்க. நான் மோஸ்ட்லி டிரைவர்கிட்ட தான் அட்ரஸ் கேட்க முடியும், வேறு யார்கிட்ட கேட்டால் மண்டையாக பேசுவாங்க. அது அனுபவத்தினால நான் சொல்கிறேன், டிரைவர்கிட்ட தான் கேட்டேன் அட்ரஸ்ஸு, சிறப்பாக சொன்னாங்க, அட்ரஸ் தெளிவாகவும் சொன்னாங்க. அவங்க என் டாடாய்ஸ் ஓட்டுற டிரைவர், யாரும் தெரியல, தெய்வமாக அவர்கிட்ட கேட்டேன். அதுவும் அவ்வளோ கூட்டத்தில் டக்குன்னு கேட்டேன், தம்பி இப்படிப்பா அப்படிப்பா இப்படின்னாரு. ஓகேண்ணா, தெரிஞ்சிச்சு நான் பாத அப்படின்னு ஒரு சொல்லிட்டேன். ஓரளவு தெரிஞ்சிச்சு அவர் சொல்லும் போது. போய்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். தஞ்சை பெரிய கோவில், இந்த அருகு பாருங்க கோபுரம், வேறு லெவலில் இருக்குது கோபுரம், சூப்பராக இருக்குது. செல்லில் உங்களுக்கு தெளிவாக தெரிய மாட்டேது, நாங்கள் கேமரா வாங்கின பிறகு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம். அது வரையும் கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள். இதுதான் கோபுரம், சூப்பராக இருக்குது. அது இங்கே பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது, இந்த தெரியுதா, இப்படி பார்க்கும்போது வேறு லெவலு. செல்லில் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. ஆமாம், இதுதான் கோபுரம். இது திருப்பி இன்னொரு பாலம், தஞ்சாவூர் உள்ளே தான் இருக்குது இந்த பாலம். இதில் தான் போய்கிட்டு இருக்கேன். உள்ளே ஆனால் டிராஃபிக்காக வந்துச்சு, அட்ரஸ் தெரியாது நமக்கு, அட்ரஸ் தெரியாமல் தான் நான் வந்தேன் இங்கே. மேப்பில் போட்டாலும் அந்தளவுக்கு தெரியாது, ஏன்னா தெரியாத ஊருக்குள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது மேப்லையுமே. அது நம்ம மேப்பை பார்க்குறதா வண்டி ஓட்டுறதான் தெரியாது. அதனால் அட்ரஸ் கேட்டேன். உஸ் யார்கிட்ட கேட்டேன்னா, இது ஒரு டைலாக் தான், இது எல்லோரும் தெரிஞ்ச டைலாக் தான், இதுதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், நல்லாயிருக்கு, அதனால் சொல்கிறேன். இந்த மேம்பலம் தான் நல்லாயிருக்கா, மேம்பலம் இது ஏறிக்கிட்டே இருக்கணும், இது ரொம்ப தூரம் இருக்குது பலம். பட் கோயிலை காட்ட முடியலை, தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்கிறத என்னால் காமிக்க முடியலை. பாப்பா மேலே போன பிறகு எதுவும் தெரியுதா, கோபுரம் லைட்டாகவாச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட காமிக்கலான்னு தான் நினைக்கிறேன். நானும் பார்த்துருக்கேன் கோபுரத்தை பார்த்துருக்கேன். பட் பைக்கு சர்வீஸ் பண்ண வந்தேன், ரெண்டு தடவை வந்து ரெண்டு தடவையும் கோபுரத்தை பார்த்துருக்கேன். அது வேறு ரோடு மாதிரி இருக்குது, நான் வந்தது இப்போ வேறு ரோடு மாதிரி இருக்குது. டியூக்கு சர்வீஸ் பண்ண வந்தேன், பார்த்துட்டு தஞ்சாவூர் வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம், எங்கே வந்தேன்னா ஃபோர்டு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம கார் பிராண்டட் இதாக இருக்குது ஃபோர்டு, இங்கே கம்பெனிக்கு தான் வந்தேன். நம்ம பின்னாடி தான் கம்பெனி இதாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் மேலே ஃபோர்டு ஷோரூமு. பேக்கில் இந்த கார்லாம் நிற்கிது, இந்த தெரியுதா, இந்த பாருங்க தெரியுது, காரெல்லாம் அங்கே தான் நிற்கிது, புது ஷோரூமு. நான் சர்வீஸ்க்காண்டி வந்தேன், ஒரு சின்ன ஃபால்ட்டு என்னென்னு தெரியல, அதுக்காண்டி வந்தேன். வந்து இங்கே வந்து கேட்டதுக்கு, நான் திருநெல்வேலியிலேயும் வந்திருக்கேன் தலை, கொஞ்சம் வண்டியை குயிக்காக பாருங்கள் அப்படின்னு. இல்லை தலை, ஏற்கனவே ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க நிறையா பேர் சர்வீஸுக்கு. நீங்கள் வந்து நீங்கள் போட்டு நாளைக்கு 9 மணிக்கு நீங்கள் காலையில் கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கார்டு போட்டு கொடுத்துருவேன், நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம், நீங்கள் அதுக்கு 10 நாள் ஆகும் சர்வீஸுக்கு அப்படின்னு. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா, தஞ்சாவூரில் சென்னை சில்க்ஸ் மாடி கீழே தான் இருக்கேன். மாடியே வேறு லெவலில் இருக்குது, போனால் ஆசையாக தான் இருக்குது, ஃபேமிலியோடு போகலாம். ஆனால் இப்போ நம்ம தனியாக இருக்கலாம், போக முடியாது. படம் நிறையாவே இருக்குது, இருந்தாலும் போனால் எல்லாத்தையும் அள்ளிக்கு வந்துடலாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனால் வீட்டில் செருப்படி தான் கொடுக்கும். சென்னை சில்க்ஸ் கீழே தான் நிற்கிறேன். அங்கே தான் ஃப்ரெண்டு ஒர்க் ஷாப்பு, ஃப்ரெண்டு ஒர்க் இருக்குது, அங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வண்டியை கொடுத்துட்டு அப்படியே பஸ்ஸில் போகலான்னு ஐடியா பண்ணிட்டேன். நாளைக்கு தான் ஷோரூம் கொண்டாட சொல்லியிருக்கனால ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தா நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்களே, அந்த ஐடியாவோடு இருக்கேன். சரி, அவட்ட கொடுத்துட்டு நான் பேசுகிறேன். இந்த அருகு பாருங்கள், சென்னை சில்க்ஸ் தஞ்சாவூர் பேர், செல்லே பத்தில் அவ்வளோ பெருசாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது உள்ளெல்லாம். இது வந்து நகைக்கடை, இது இப்போ வரக்கூடாது, அது அப்புறம் தான் வரணும். வந்து வேறு எங்கேயும் போட முடியல, சென்னை சில்க்ஸ்லேயே பார்க்கிங் பண்ணிக்கலாம்னு கேட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சென்னை சில்க்ஸ்லேயே வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டேன். அவர் வராப்பில் அவர்கிட்ட தான் கேட்டேன். வண்டியை கொடுத்துட்டு ஆட்டோ வர நான் சாவியை கொடுத்துட்டு போக சொல்கிறப்பல கார்த்தி பங்கு, அவங்க இன்ஸ்டாலெலாம் இருக்காங்க, அவங்க ஐடியை கீழே மென்ஷன் பண்ணுறேன், போய் பாருங்கள். அவங்க தான் எங்கள் ஃப்ரெண்டு, சரிங்களா. பார்க்கிங் பண்ணிவிட்டு
இப்போதான் பட்டுக்கோட்டை வந்தேன். தஞ்சாவூர் பஸ்ஸில் எடுக்க முடியல, சத்தியான கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் பஸ் இப்போ அதிகமாக ஓடலையா, தனியார் பஸ் ஓடுறனால ஒன்று ரெண்டு தான் ஓடுறனால சர்வீ கூட்டம். இங்கே தான் பேக் சீட்டில் தான் கொஞ்சம் இப்போ இதில் பேக் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். இது கவர்மெண்ட் பஸ்ஸு, எங்கள் ஊர் பஸ்ஸுக்கு கூட்டம் அந்தளவுக்கு இருக்காது, சரியான கூட்டமாக இருந்துச்சு. இப்போ தான் ஏறி உட்காந்துருக்கேன். இப்போ இதில் வண்டியை ஷோரூமில் போட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஏன்னா பத்து நாள் பத்து பதினஞ்சு நாளும் ஆகுன்ட்டாங்க. ஆனால் டிலே ஆகுது, அதான் பொறுமையாக எடுத்துக்கலாம் காரை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்து பார்ட் டூவில் நான் எடுத்துகிட்டு வரும்போது காமிக்கிறேன். ஷோரூம் நல்லா காட்டுறேன் உள்ள. நான் இப்போ தான் அப்படி எடுக்க முடியல, ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தான் காரை போட்டேன். ஷோரூம் வந்து நாளை காலையில் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க, நல்லா ஃப்ரெண்டு வீட்டில் தான் போட்டிருக்கேன். சரிங்களா, அடுத்த ரெண்டு பார்ட் டூவில் காட்டுறேன், ஷோரூமை காட்டுறேன். சூப்பராக இருந்துச்சு ஃபோர்டு ஷோரூம். இப்போ பட்டுட பஸ்ஸில் ஏற்றேன், அது கீரமலை இறங்கிடுவேன். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் என்ன சாப்பிடல, மணி ரெண்டு மணியோ மூணு மணியோ என்ன பண்ண சாப்பிடல, சாப்பிடணும் போயிட்டு தான். தினமும் இப்படி லேட்டாகவே சாப்பிடல, ரொம்ப உடம்பு கெட்டுக்கிறேன் நானே. இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன். இப்போ வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ கடைக்கு போக போகிறேன். பட்டுவூர்லேருந்து வந்துட்டேன் முன்ன வாரம் வச்சு, மொத்தத்தில் காலையிலேருந்து நாலு இப்போ அஞ்சு மணி ஆக போகுது. இப்போ தான் அஞ்சு மணி, கரெக்டாக அஞ்சு மணி ஆச்சு. சாப்பிட்டு கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கடை கிளம்பிட்டேன், அவ்வளோதான். சரியா, பாய். உங்களுடைய எல்லிய கப்பல் ஃபிக்சர் டாட்டா.